இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காதல் கதை இருந்திருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காதல் கதை இருந்திருக்கும். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு காதல் கதை கண்டிப்பாக இருந்திருக்குங்களா? காதல் கதைனா காதலிச்சு கைவிட்ட ரெண்டு மூணு பேர். சரிங்க. நிறைய பேர் கைவிட்டேன். சரிங்க. ஒருத்தையும் மட்டும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். சரிங்க. அது புத்துநோய் வந்து அது செத்துருக்கு. அப்படிங்களா? இது இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நிறைய காதல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காதல் வந்திருக்கும் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதாக இருக்கலாம், இல்லை காலேஜ் படிக்கும் போது இருக்கலாம், எப்போது ஒரு முதல் வந்த காதல் ஞாபகம் இருக்குங்களா? அது யாருங்க? அது அவங்க கமலா. கமலாங்களா? எப்போ அவங்கள நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க, சந்திச்சிங்க ஃபஸ்ட்டு முதல் முறையாக? பார்க்கலீங்களா? அப்புறம் எப்படி நீங்கள் காதல் பண்ணியிருப்பீங்க அவங்கள? சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒரே பக்கத்து வீடு. ஓ, பக்கத்து வீடு. 90s கிட்ஸ் அந்த மாதிரி காலகட்டங்கள் வந்து தலைவர் லவ் பண்ணியிருக்காரு. நான் எழுந்துச்சு வந்தாலும் அவங்களுக்கு தெரியும், அவங்க எழுந்துச்சு வந்தாலும் எனக்கு தெரியும். இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, இந்த காதல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இது எப்படி உங்களுக்குள்ள வந்துச்சு இந்த எண்ணம்? இப்படி எல்லாம் ஒரு காம வெறியுதா? காம வெறிங்களா தாத்தா? நான் அப்படி கேட்க வரல தாத்தா. நான் என்ன சொல்றேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு காதல் வந்திருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ஃபீல் பண்ணும் பார்த்தீங்களா, மனசு சொல்ல பேசி கேட்காது, அந்த பொண்ணை பார்க்கணும்னு தோணும். இது மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு தருணத்தில் அந்த கமலா அப்படிங்கிறவங்க மேலே உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் வந்துச்சு? கமலா நல்லா இருப்பா, அழகாக இருப்பா, அதனால் காதலிக்கலாம் அப்படின்னு காதலிச்சேன். அப்படிங்களா? அப்புறம் அதோட கொஞ்ச நாள் அவளை கூப்பிட்டு ஊருக்கெல்லாம் போனேன். ஓ, ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்களா? ஊருக்கெல்லாம் போனேன். அப்புறம் அதையும் விட்டுட்டேன். அப்படிங்களா? இந்த காதல் அவங்கக்கிட்ட சொன்னீங்களா, இந்த மாதிரி கமலா நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்களா? சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க வந்து என்ன சொன்னாங்க, உன்னையவே நான் கல்யாணம் பண்ணுவேன், காதலிக்கிறேன், உன்னையவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து சொன்னே முன்னே கூப்பிட்டுட்டு ஓடுனேன். அப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்தோடனே அவங்க பின்னால் போயிடுச்சு. அப்படிங்களா? அவங்க வீட்டில், அதாவது பொண்ணோட வீட்டில் பயங்கர எதிர்ப்பு இருந்துருச்சுங்களா? இப்போ ஃபஸ்ட்டில் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு அதுக்கு வருத்தது இருக்குங்களாங்க? எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓனா ஓடுன்னு விட்டுட்டீங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கணும் வாழ்க்கையில் என்றைக்குமே. ஏன்னா ஒரு விஷயம் போச்சுன்னா அதை விட பெஸ்ட்டாக கன்ஃபார்ம் இன்னொரு விஷயம் இருந்து தானே தீரும். அதனால் ஒரு லவ் போயிருச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா. அதுக்கப்புறம் செகண்ட் லவ் இல்லை, இப்போ யாரையா லவ் பண்ணிருக்கீங்களா? செகண்ட் நிறைய பேர்த்து பண்ணேன், எல்லாத்தையும் அப்படி அப்படியே கழட்டி விட்டேன். கழட்டி விட்டீங்கன்னா எப்படிங்க ஐயா லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்களா, சொன்னீங்களா காதல் அவங்கக்கிட்ட? சொன்னேன், ஒத்து வரல. அப்புறம் எவ்வளோ காதலிச்சேன்? யாருங்க, யார் யாரை காதலிச்சிங்க? இப்போது லவ் பண்ணுற பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? லவ் பண்ணுற பசங்களுக்கு யார் இருந்தாலும் காதலிச்சா கல்யாணம் பண்ணணும். அப்படிங்களா? அப்போ எல்லாம் இப்போ இருக்கிற காலத்துக்கு ரொம்ப கஷ்டங்க, நீங்கள் தேவையில்லாத கேள்வியெல்லாம் இருக்கீங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படிங்களா? ஆனால் கை விடக்கூடாது. அப்படிங்களா? எப்படிங்க, ஒருத்தங்களே காதலிச்சு ஒருத்தையே கல்யாணம் பண்ணுங்களா, இல்லை எப்படிங்க? அவளையே கல்யாணம் பண்ணணும். அவளே கல்யாணம் பண்ணுங்களா? சூப்பருங்க ஐயா, சூப்பருங்க ஐயா. கன்ஃபார்ம் உங்களோட இதை நான்